வணக்கம் இந்த வீடியோவில் TNPSC குரூப் 1, குரூப் 2 சிலபஸ் யூனிட் எயிட் அலகு ஒன்று தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் வரலாறும் சான்றுகள் அதில் பகுதி இரண்டு பார்க்க போகிறோம் ஏற்கனவே பகுதி ஒன்று பார்த்தோம் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வெளியிடப்பட்ட த்ரீ புத்தகத்திலிருந்து கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வரோம் இது பகுதி இரண்டு வரலாறும் சான்றுகளும் சேரர்களைப் பற்றி கூறும் புகழூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளது ஆன்சர் கரூர் கரூர் மாவட்டத்தில் தான் சேரர்களை பற்றி கூறக்கூடிய அந்த புகழூர் கல்வெட்டு அப்படிங்கிறது கரூர் மாவட்டத்தில் இருக்குது இந்த புகழூர் கல்வெட்டை கண்டுபிடித்து அதை வந்து வெளிப்படுத்தியது யார் அப்படின்னா ஐ மகாதே மகாதேவன் ஐராவதம் மகாதேவன் அப்படிங்கிறவர் தான் அதை கண்டுபிடித்தது தமிழ்நாட்டில் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கற்பாறைகளிலும் குகை வாழிடங்களிலும் காணப்படுகின்றன இது சரியா தவறா அப்படின்னா சரி எந்த நில மக்களின் செல்வ வளமாக கால்நடைகள் இருந்தன ஆன்சர் முல்லை முல்லை நில மக்களுடைய வளம் அதாவது செல்வ வளம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்நடைகள் போர்க்களத்தில் வீரமரணம் அடைந்தவர்களின் நினைவாக நடுகற்கள் நடப்பட்டன இது கூற்று ஒன்று கூற்று இரண்டு என்ன அப்படின்னா ஆனிரை கவரும் சண்டைகளில் வீரமரணம் அடைந்தவர்களின் நினைவாக நடுகற்கள் நடப்பட்டன இப்போது பார்ப்போம் இந்த இரண்டு கூற்றுகளும் சரியா அப்படின்னா இரண்டு கூற்றுகளுமே சரிதான் அப்போது ஆன்சர் வந்து ஒன்று மற்றும் இரண்டு இரண்டு கூற்றுகளுமே சரி தான் போர்க்களத்தில் வீர மர மரணம் அடையக்கூடியவர்களுடைய நினைவாக தான் நடுகர்கள் நடப்படுகின்றன அதுபோல் ஆனிரை கவரும் சண்டைகளில் வீர மரணம் அடைந்தவர்களும் அவர்களுடைய நினைவாகவும் நடுகர்கள் நடப்படுகின்றன ஆனிரை கவரும் வீரர்கள் எந்த நில மக்களின் தலைவன் எதிரிகளை எதிர்த்து போரிட்டு கால்நடைகளை கவர்ந்து வருவதுண்டு ஆன்சர் முல்லை தமிழ் பிராமி எழுத்துகள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுகர்கள் குறித்து சரியாக பொருத்தப்பட்டதை தேர்க தேனி அது புலிமான் கோம்பை அப்படிங்கிற பகுதியில் இரு பகுதி இருக்குது தேனியில் புலிமான் கோம்பையில் நடுகர்கள் இருக்கின்றன அதுபோல் புதுக்கோட்டை பொற்பனை கோட்டை இரண்டுமே சரிதான் அப்போது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒன்று மற்றும் இரண்டு சரி நடுகற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக கூறும் நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் தொல்காப்பியந்தான் நடுகற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகளை குறித்து விரிவாக விளக்குகின்றன விளக்குகின்றது தேனி மாவட்டத்தில் டேஷ் ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ள ஊர் புலிமான் கோம்பை அப்போது எந்த ஆற்று பள்ளத்தாக்கில் கேட்டிருக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா வைகை வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் தேனி மாவட்டத்தில் புலிமான் கோம்பை இங்கே நடுகற்கள் வந்து காணப்படுகின்றன இதை வந்து புள்ளிமான் கோம்பை அப்படின்னு சொல்லுவாங்க புலிமான் கோம்பை நடுகற்கள் எந்த நூற்றாண்டை சார்ந்ததாக கருதப்படுகிறது பொது ஆண்டுக்கு முன் மூன்று முதல் நான்காம் நூற்றாண்டு மூன்று முதல் நான்காம் நூற்றாண்டை சார்ந்தது தான் அந்த புலிமான் கோம்பையில் இருக்கக்கூடிய அந்த நடிகர்கள் கூடல் ஊர் ஆகோல் பெடு அந்தவன் கல் என்பதன் பொருள் கவர்ந்த கவர்ந்தபோது பூசலில் கொல்லப்பட்ட தியன் அந்தவனின் கல் என்பதாகும் இது ஒரு கூற்று அடுத்த கூற்று இந்த நடுகள் அமைந்துள்ள இடம் அரிக்கமேடு ஆகும் இந்த கூற்றுகளில் ஒன்று மட்டும்தான் சரி ஏன் ஒன்று மட்டும்தான் சரி அப்படின்னா இந்த நடுகள் அமைந்துள்ள இடம் வந்து அரிக்கமேடு கிடையாது புலிமான் கோம்பை அது மட்டும்தான் தவறு அந்த முதலில் இருக்கக்கூடிய கூற்று சரி கூடல் ஊர் ஆகோல் பெடுதியின் அந்தவன் கல் என்பதன் பொருள் பொரு ஆனிரை கவர்ந்தபோது பூசலில் கொல்லப்பட்ட தியனந்தவனின் கல் என்பதாகவும் அது சரிதான் தமிழ் பிராமி எழுத்துகளில் மக்களின் பெயர் பொறித்த சுடுமண் கலங்களின் துண்டுகளில் சில நாடுகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அதாவது இந்த தமிழ் பிராமி எழுத்துகள் இருக்குல்லையா அது வந்து பொறித்த இந்த சுடுமண் கலங்கள் அதோடைய துண்டுகள் வந்து ஒரு சில நாடுகளில் இருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது அதை பொருத்தப்பட்டிருக்கிறது சரியா அப்படின்னு பார்க்கணும் பெரேனிகே ஹுசேர் அல் ஹாதிம் அது வந்து எகிப்து கோர் ரோரி அது வந்து ஓமன்னு கொடுத்துருக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டுமே சரிதான் இந்த இரண்டு நாடுகளில் இருந்து நம்ம தமிழ் பிராமி எழுத்துகளில் எழுதப்பட்ட அந்த சுடுமண் கலங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் பொதுவாக மக்களால் பேசப்பட்ட மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா பிராகிருதம் கோயில் ஒழுகுகள் சாசனங்களை போன்ற ஆதாரங்களாகும் தலபுராணங்களில் கதைகள் அதிகம் இருப்பினும் வரலாற்று துணுக்குகளும் உள்ளன இது சரிதான் ரெண்டு கூட்டமே சரிதான் தமிழகத்தின் நடைமுறைகள் வழக்காறுகள் முதலியவை தொன்மையான காலத்தில் வடபுலத்திலும் வைதிக சமயத்திலும் புகுந்திருப்பதை மொழி உணர்த்துகிறது என்ற கூற்று சரிதான் எத்துடன் செய்கின்ற வழிபாடு பூஜை எதோடு செய்கின்ற வழிபாடு பூஜை அப்படின்னு கேட்டிருக்கு பூ காய் தெய்வம் பழம்னு கொடுத்துருக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பூ பூவுடன் செய்கின்ற வழிபாடு தான் பூஜை அப்படின்னு சொல்லி வடமொழியில் சொல்லுவாங்க வடபுலத்திலும் வைதிக சமயத்திலும் மொழி அதாவது இரண்டு கூற்று கொடுத்துருக்குது கண்ணின் ஆட்சியை காட்டுகின்ற செயல் அங்கே காஷியாக மாறியது நகைக்கும் திறனை கொண்ட விண்மீன் நட்சத்திரம் எனப்பட்டது ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரி கார்த்திகை நட்சத்திரங்களை குறிப்பது ஆன்சர் அருமீன் கார்த்திகை நட்சத்திரங்களை குறிப்பது அருமீன் சித்திர எழுத்தை பயன்படுத்திய சிந்துவெளி மக்கள் எந்த வடிவத்தில் எழுதினர் தான் எழுதினாங்க நடனம் என்ற சொல்லின் வேர்ச்சொல் நடனம் என்ற சொல்லின் வேர்ச்சொல் நட என்பது மொழி ஆய்வின் துணையுடன் நிலநடுகடல் பிரதேசங்களில் வாழும் மக்களினங்களுக்கும் திராவிட இனத்துக்கும் உள்ள தொடர்பை காட்டுகின்றவர் ஆன்சர் டாக்டர் லகோவரி என்பவர்தான் இலக்கிய சான்றுகளை தமிழ் இலக்கிய சான்று அயல்நாட்டு இலக்கிய சான்று பிற இந்திய இலக்கிய சான்று என மூன்றாக வகைப்படுத்தலாம் என்ற கூற்று சரி அப்போது இலக்கிய சான்றுகளை மூன்றாக வகைப்படுத்தலாம் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் காப்பிய காலத்து வாழ்வுக்கு போதிய சான்றாகும் என்பது சரி தொல்காப்பியர் இயற்றிய தொல்காப்பியம் தமிழின் பழமையான இலக்கண நூலாகும் இது சரிதான் இந்நூலின் முதலிரண்டு பகுதிகள் மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை வரையறுக்கின்றன என்ற கூற்று தவறு ஏன் அப்படின்னா இந்நூலின் முதல் இரண்டு பகுதிகள் எதை சொல்லுது அப்படின்னா தமிழின் இலக்கணங்களைப் பற்றி சொல்லுது மூன்றாவது பகுதி தான் மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை கூறுகின்றது அப்போ மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை கூறுகின்ற பகுதி தொல்காப்பியத்தில் மூன்றாவது பகுதி அப்படின்னா அப்ப இரண்டாவது குற்று தப்பு அப்ப ஆன்சர் ஒன்று மட்டும் சரி சமஸ்கிருதத்தில் இருக்கும் ராமாயணம் மகாபாரதம் ஆகிய காப்பியங்கள் பண்டை தென்னகம் பற்றிய செய்திகளை தருகின்றன மகேந்திரவர்மனின் மத்த விலாசம் துறவிகளின் வாழ்க்கையையும் நீதிமன்றங்களில் இருந்த குறைகளையும் காட்டுகின்றது சுட்டி காட்டுகின்றது இந்த இரண்டு குற்றுகள் கொடுத்துருக்கிறாங்க இரண்டு குற்றுகளுமே சரிதான் இரண்டும் சரி அடுத்தது குமர மனைவி மனைவி கங்காதேவி கங்காதேவி இயற்றிய நூல் மதுரா விஜயம் அப்போது குமர கம்பணனின் மனைவி யார் கங்காதேவி கங்காதேவி இயற்றிய நூல் எது மதுரா விஜயம் அடுத்தது முஸ்லீம் படையெடுப்பாளர்கள் ஏற்படுத்திய கொடுமைகளை விளக்கும் நூல் மதுரா விஜயம் அப்போது மூன்று கொஸ்டினே அப்படியே ஒரு கியாபடுத்திடலாம் குமர கம்பணனின் மனைவி யார் கங்காதேவி அவர் எழுதிய நூல் எது மதுரா விஜயம் மதுரா விஜயம் எதை பற்றி கூறுகிறது முஸ்லிம் படையெடுப்பாளர்கள் ஏற்படுத்திய கொடுமைகளை விளக்குகின்றது அடுத்தது தஞ்சை மராட்டியர் காலத்து சமஸ்கிருத இலக்கியங்களில் தலபுராணமும் இடம்பெறும் என்பது சரி மௌரியர் காலத்தில் கிரேக்க தூதரான மெகஸ்தனிஸ் இயற்றிய எந்த நூல் தமிழ்நாட்டின் வரலாற்று செய்தியளிக்கின்றது இண்டிகா அப்போ மெகஸ்தனிஸ் எழுதினது என்னது இந்தியா இண்டிகா வந்து மெகஸ்தனிஸ் எழுதினது மெகஸ்தனிஸ் வந்து எந்த நாட்டு தூதராக இருக்கின்றார் அப்படின்னா கிரேக்க நாட்டு கிரேக்கத்தில் இரு உள்ளவர் தான் மெகஸ்தனிஸ் கிரேக்கத்தை சார்ந்தவர் பிற நாட்டு இலக்கியங்கள் பற்றி அது பார்ப்போம் கீழ்கண்ட எந்த நூல் இலங்கையின் வரலாற்றை கூறுகின்றது மகாவம்சம் நம்ம பார்த்தோம் இண்டிகா அப்படிங்கிறது மெகஸ்தனிஸ் கிரேக்க தூதுவரான மெகஸ்தனிஸ் அவரால் எழுதப்பட்டது அதிலையும் தமிழ்நாட்டை பற்றிய குறிப்புகள் அடங்கியுள்ளன மகாவம்சம் இலங்கையின் வரலாற்றை கூறுகிறது தமிழகத்தின் வெளிநாட்டு தொடர்புகளை குறிக்கும் வரலாற்று குறிப் குறிப்புகளில் பொருந்தாதது ஒரு நான்கு வரலாற்று குறிப்புகள் இருக்கு இதில் பொருந்தாதது எது அப்படின்னா பிளினியின் வா வரலாற்று குறிப்பு பொருந்தும் அது தமிழ்நாட்டை பற்றி சொல்லுது ஹெரோட்டஸின் வ வரலாற்று குறிப்பு அதுவும் பொருந்தும் ஸ்ராபாவின் வரலாற்று குறிப்பும் அதுவும் நம்முடைய இது வெளிநாட்டு தொடர்புகள் தமிழகம் தமிழகத்தை சார்ந்த வணிகர்கள் எப்படி வெளிநாட்டு வணிகர்களோடு தொடர்பு வைத்திருந்தார்கள் என்னென்ன அது எந்த பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டன இதை பற்றிய வரலாற்று குறிப்பை பற்றி தான் கேட்டிருக்கு அப்போது பிளினியினுடைய வரலாற்று குறிப்பு ஹரட்டோஸின் வரலாற்று குறிப்பு ஸ்ட்ரோபோவின் வரலாற்று குறிப்பு இதெல்லாமே பொருந்தும் ஒன்று மட்டும் பொருந்தாது மதுரா விஜயம் வரலாற்று குறிப்பு என்பது மட்டும்தான் பொருந்தாது அது முஸ்லீம் படை எடுப்பாளர்களை பற்றிய குறிப்புகளை நமக்கு கொடுக்குது பெரிபுலுஸ் பயண நூல் எந்த நூற்றாண்டை சார்ந்தது ஆன்சர் முதல் நூற்றாண்டு அப்போ பெரி புலூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயண நூல் இருக்குது அது எந்த நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னு கேட்டால் முதல் நூற்றாண்டு கீழ்கண்டவர்களில் சீன பயணி யார் பார்த்த உடனே சொல்லிடலாம் யுவான் ஸ்வாங் என்பவர் சீன பயணி சீனாவிலிருந்து வந்தவர் மெகஸ்தனிஸ் அப்படிங்கிறவர் என்ன யார் இன் பார்த்தோம் இல்லையா இந்தியா அப்படிங்கிற நூலை எழுதியவர் கிரேக்க தூதர் மெகஸ்தனிஸ் தமது பயணக்குறிப்புகளில் தமிழகத்தின் நகரங்களும் மாட மாளிகைகளும் மிகவும் கவர்ந்ததாக குறிப்பிடுபவர் ஆன்சர் மார்க்கோபோலோ மார்க்கோ போலோ தான் இந்த கூற்று சொல்லியிருப்பார் தமது பயணக்குறிப்புகளில் தமிழகத்தின் நகரங்களும் மாட மாளிகைகளும் மிகவும் தன்னை கவர்ந்ததாக கூறுகின்றார் இந்த இபன் பதுதா அப்படிங்கிறவர் மொராக்கோ மொராக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி நாட்டிலிருந்து வந்தவர் முதல் நூற்றாண்டின் பிளினி எந்த நாட்டை சார்ந்தவர் ஆன்சர் இத்தாலி இத்தாலி ரோம் அந்த பகுதியை சார்ந்தவர் தான் பிளினி எகிப்து அரசி கிளியோபட்ரா கொற்கை முத்தை அணிந்ததாக பதிவு செய்துள்ளவர் யார் அப்படின்னா பிளினி எகிப்து அரசி கிளியோபட்ரா கொர்க்கை முத்தை அணிந்ததாக தன்னுடைய வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்துள்ளவர் யார்னால் பிளினி மார்க்கோபோலோ தெரியும் கிரேக்க மார்க்கோபோலோ அப்படிங்கிறவரும் நம்ம இங்கே பார்த்தோம் ஒரு இது சொல்லியிருப்பார் இல்லையா தமிழகத்தின் நகரங்களும் மாட மாளிகைகளும் மிகவும் தன்னை கவர்ந்ததாக குறிப்பிடக்கூடியவர் அடுத்தது பொது ஆண்டு முதல் நூற்றாண்டின் ஹிப்பல்ஸ் என்னும் பெயர் கொண்ட மாலுமி எந்த நாட்டை சார்ந்தவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிரேக்கம் ஹிப்பல்ஸ் அப்படிங்கிறது அவர் வந்து கிரேக்கத்தை சார்ந்தவர் பருவக்காற்றின் உதவியால் முசிறி துறைமுகத்துக்கு நேரே க நடுகடல் வழியாக விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தவர் ஹிப்பல்ஸ் கண்டறிந்த காற்றுக்கு ஹிப்பல்ஸ் என்ற கண்டுபிடித்த கண்டுபிடித்தவருடைய அந்த பெயரையை சூட்டியவர்கள் யார்னா யவனர்கள் யவனர்கள் அப்படிங்கிறவங்க கிரேக்க பகுதியை சார்ந்தவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஹிப்பல்ஸ் அப்படிங்கிற ஒரு பருவக்காற்றின் உதவியாக உதவி வழியாக அந்த முசுரி அப்படின்னு சொல்லக்கூடிய துறைமுகத்திற்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாரு அதனால் அந்த அவருடைய பெயரையே அந்த காற்றுக்கு வைக்கிறாங்க அந்த பருவக்காற்றுக்கு அடுத்தது கவுடில்யர் அல்லது சாணக்கியர் ரெண்டும் ஒன்று தான் கௌடில்யர் அல்லது சாணக்கியர் அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற நூலை சொல்கிற குறி இயற்றாரு அந்த அர்த்த சாஸ்திரத்தில் எதை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னா பொருளாதாரம் மற்றும் ஆட்சி முறைமை பற்றி கூறப்பட்டிருக்கிறது அடுத்தது பாண்டிய கவாடகா என்ற குறிப்பு அர்த்த சாஸ்திரத்தில் காணப்படுகிறது இது பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துகள் குறித்த கடற்பொருட்களை சாரி முத்துக்கள் போன்ற கடற்பொருட்களை குறிக்கிறது என்ற கூற்று சரியாக தவறா அப்படின்னா சரி இலங்கையின் புத்த சமய வரலாற்றை கூறும் நூல் மகாவம்சம் இது தமிழில் எழுதப்பட்டது அப்போ பாருங்கள் இலங்கையின் புத்த சமய வரலாற்றை கூறும் நூல் மகாவம்சம் ஏற்கனவே பார்த்தோம் இது சரிதான் இது தமிழில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு இது மட்டும் தப்பு ஏன்னா இந்த நூல் வந்து எழுதுறது எந்த மொழியில் அப்படின்னா பாலி மொழியில் எழுதப்பட்டது தான் மகாவம்சம் அப்படிங்கிற நூல் அப்போது நம்ம எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் ஒன்று மட்டும் சரி அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் தென்னிந்தியாவிலும் தமிழகத்திலும் இருந்த வணிகர்கள் குறித்தும் குதிரை வணிகர்கள் குறித்தும் குறிப்பிடும் நூல் மகாவம்சம் முக்கியமாக பார்த்துக்கோங்க குதிரை வணிகர்கள் குறி குறி குறித்து குறிப்பிடக்கூடிய நூல் வந்து மகாவம்சம் இது வந்து தென்னிந்தியாவிலும் தமிழகத்திலும் இருந்த வணிகர்கள் குறித்தும் பேசுகிறது அர்த்த சாஸ்திரம் பார்த்தோம் அர்த்த சாஸ்திரம் அந்த கடற்பொருட்கள் முத்துக்கள் பற்றி குறிக்கிறது இந்த பாண்டிய கவாடகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறிப்பு அர்த்த சாஸ்திரத்தில் இருக்குது எருத்திரியன் கடலின் பெரிப்புளஸ் என்பது பார்த்த உடனே கண்டுபிடிக்கணும் கிரேக்க நூல் எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் அப்படிங்கிறது கிரேக்க நூல் பார்த்த உடனே ரோமானிய ஆவணம் அப்படின்னு சொல்லி தோணும் ஆனால் கரெக்டாக கவனமாக படிக்கணும் கிரேக்க நூல் அது அடுத்தது பெரிப்ளஸ் என்பதன் பொருள் பெரிப்ளஸ் என்பதன் பொருள் கடல் வழிகாட்டி அதுதான் பெரிப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதன் பொருள் செங்கடலை சுற்றியுள்ள கடற்பரப்பே எரித்திரியன் கடல் முசிறி தொண்டி கொற்கை குமரி ஆகிய துறைமுகப்பட்டினங்கள் குறித்தும் சேர பாண்டிய மன்னர்கள் குறித்தும் எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளன என்ற கூற்று சரி இரண்டு கூற்றுகளுமே சரிதான் அப்போ எரித்திரியன் கடல் அப்படிங்கிறது எங்கே இருக்குது செங்கடலை சுற்றியுள்ள கடற்பரப்பு அதுதான் எரித்திரியன் கடல் இது அதுபோல் சேர பாண்டிய மன்னர்கள் குறித்தெல்லாம் இது குறிப்பிடுது இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் மூத்த பிழினி இயற்கை வரலாறு என்ற நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டது ஆன்சர் லத்தீன் நம்ம பார்த்தோம் மகாவம்சம் அப்படிங்கிற நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னு பார்த்தோம் இல்லையா பாலி மொழியில் எழுதப்பட்டது இயற்கை வரலாறு அது லத்தீன் மொழியில் எழுதப்பட்டது எழுதியவர் மூத்த பிளினி என்று அறியப்படுபவர் மூத்த பிளினியின் இயற்கை வரலாறு என்ற நூல் குறிப்பது எதை குறிக்குது அப்படின்னா ரோமானிய பேரரசின் இயற்கை வளங்களை பற்றி சொல்லுது மூத்த பிழினியின் இயற்கை வரலாறு ரோமானிய பேரரசின் இயற்கை வளங்களை பற்றி சொல்லுது பார்த்த உடனே பாண்டிய பேரரசின் இயற்கை வளங்கள் அப்படின்னு சொல்லி நினைக்க தோணும் கவனமாக படிக்கணும் ரோமானிய பேரரசின் இயற்கை வளங்களை பற்றி தான் மூத்த பிழினியின் இயற்கை வரலாறு என்ற நூல் குறிப்பிடுகிறது இதுவரைக்கும் மொத்தமாக நம்ம அந்த த்ரீ புக் அதாவது யூனிட் எயிட்டுக்கு சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி சார்பில் வெளியிடப்பட்ட அந்த புத்தகத்திலிருந்து நூறு வினாக்கள் பார்த்துருக்குறோம் இது பார்ட் டூ ஒரு சில நாட்கள் வந்து தொடர்ச்சியாக வீடியோ வெளியிட முடியலை இனி தொடர்ச்சியாக அவங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும் கவலைப்பட வேண்டாம் யூனிட் எயிட்டு நயன் எல்லாமே நம்ம தெளிவாக முடிச்சிடலாம் எப்படியும் குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம பெரும்பாலும் பெரிய முக்கியமான பகுதிகளை எல்லாமே வந்து ஏத்திரி புக்கில் இருந்து நம்ம பார்த்துடலாம் தேங்க்யூ இதை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி எடுத்து ஜஸ்ட் ஒருக்கா ரிவைஸ் பண்ணி பாருங்கள் ரிவைஸ் பண்ணும்போது அதை டெஸ்ட் மாதிரி சும்மா நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே சேர்த்து நான் மொத்தமாக நிறைய நான் கொடுப்பேன் நிறைய கொஷின்ஸ் கொடுப்பேன் கொடுத்துட்டு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் நான் வந்து ரெடி பண்ணுறேன் நீங்கள் வந்து ப்ரிண்டவுட் போட்டு எடுக்கிறது மாதிரி அலைன் பண்ணி கொடுக்குறேன் இது நிறைய வந்து உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் ப்ரிண்ட் அவுட்டை எடுக்க முடியாது ஏன்னா அந்த சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் டெக்ஸ்ட்டு சைஸ் எல்லாம் நிறைய பேஜஸ் போயிடும் சிம்பிளாக அலைன் பண்ணி நான் வந்து பின்னாளில் உங்களுக்கு கொடுக்குறேன் தேங்க்யூ